சார் அட்ரஸ் தப்பா இருக்கே சார் பார்த்தாலே தெரியுதே எப்படி சார் சென்னை தமிழ்நாடு கரெக்டா தான அட்ரஸ் போட்டுருக்காங்க சார் தமிழ்நாடுக்கு பின் கோட்ங்கிறது 6 ல ஆரம்பிக்கும் இங்க 8 ன்னு இருக்கு 8 ங்கிறது பீகார் ஜார்கண்ட் உங்களுக்கு நல்லா ஏமாத்த பாத்துக்கங்க புடிங்க என்ன சார் சொல்றீங்க நல்லவேளை தப்பான அட்ரஸ் காசு போட்டு ஏமாற பார்த்தேன் இதுக்கு தான் பின் கோடுக்கு பின்னாடி உள்ள ரகசியத்தை கரெக்டா தெரிஞ்சுக்கணும்ங்கிறது என்னது பின் கோடுக்கு ரகசியலா இருக்கா என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் ஒரு பின் கோட் நம்பரை பார்த்ததும் அது என்ன ஊர் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்க முடியும் உங்கள மாதிரி முடிச்சிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல அது எப்படி சார் பார்த்தேனே கண்டுபிடிக்க முடியும் சார் பின் கோட்ல 6 நம்பர் இருக்கும்ல இப்ப உதாரணத்துக்கு 625002 இப்ப இந்த பின் கோட்ல முத உள்ள 6ங்கிறது மண்டலத்தை குறிக்குது இந்தியாவுல இப்படி 9 அஞ்சல் மண்டலங்கள் இருக்கு இப்போ இங்க முத நம்பர் 1 இல்ல 2 இருந்துச்சுனா அது வட இந்தியாவை குறிக்கும் 3 இல்ல 4 இருந்துச்சுனா அது மேற்கு இந்தியாவை குறிக்கும் 5 இல்ல 6 இருந்துச்சுனா அது தென் இந்தியாவை குறிக்கும் 7 இல்ல 8 இருந்துச்சுனா அது கிழக்கு இந்தியாவை குறிக்கும் அதுவே முத நம்பர் 9 இருந்துச்சுனா அது ஆர்மி போஸ்டல் சர்வீஸ குறிக்குது ஆர்மில இருக்கிறவங்களுக்கு தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க இப்போ இங்க முத நம்பர் என்ன இருக்குது 6 அப்ப 6 னா எதை குறிக்குது சவுத் தென் இந்தியா அப்ப சவுத்ல என்னென்ன ரீஜன் மண்டலம்லாம் வருது சவுத்னா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி லட்சத்தீவு அத நாலு மண்டலம் இருக்கே சார் அதுல முத நம்பர் 6 னு இருந்தா அது தமிழ்நாடு தானா அப்படிங்கறது எப்படி கன்ஃபார்ம் பண்றது முத நம்பர் 6 னு இருக்கா அப்ப அது தமிழ்நாடு தானா அப்படிங்கறதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படினா அடுத்து உள்ள ரெண்டாவது நம்பரை வச்சு தான் ரெண்டாவது நம்பர் இங்க எதை குறிக்குதுன்னா சப் ரீஜன் துணை மண்டலத்தை குறிக்குது இப்போ இங்க முத நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் சேர்த்து அது 60 ல இருந்து 66 க்குள்ள வந்துச்சுனா அது தமிழ்நாடு தான் அப்படிங்கறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ புரியதா அது புரிஞ்சு சார் ஆனா அந்த மூணாவதா இருக்கிற 5 ங்கற நம்பர் எதை குறிக்குது மூணாவதா உள்ள நம்பர் வரிசைப்படுத்தப்பட்ட மாவட்டம்னு போஸ்ட் ஆபீஸ்ல சொல்லுவாங்க அந்த மாவட்டத்தை குறிக்கும் இப்போ இங்க மூணாவதா உள்ள 5ங்கற நம்பர் மதுரை மாவட்டத்தை குறிக்கும் அடுத்து நானாவது உள்ள நம்பர் வந்து சர்வீஸ் ரூட்டை குறிக்கும் சர்வீஸ் ரூட்னா என்னன்னா அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு எந்தெந்த ரூட் வழியாலாம் சர்வீஸ் இருக்கு அப்படிங்கறத குறிக்கும் அந்த சர்வீஸ் ரூட் வந்து நமக்கு தெரியாது போஸ்ட் ஆபீஸ் தான் தெரியும் இந்த சர்வீஸ் ரூட்ங்கிறது 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்து கடைசியா உள்ள ரெண்டு நம்பர் வந்து போஸ்ட் ஆபீஸ்க்கு உண்டான ஒரு நம்பரை குறிக்கும் அது 01 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ 625002ங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரை மாவட்டத்துல இருக்கிற ஏதோ ஒரு சர்வீஸ் ரூட்ல இருக்கிற ஏதோ ஒரு போஸ்ட் ஆபீஸை குறிக்குது அப்படித்தானே அப்படித்தான் ஆனா அது துல்லியமா என்ன போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கறத அந்த பின் கோட் நம்பரை நெட்ல போட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் சோ ஒரு பின் கோட்ல இருக்கிற முத நம்பர் மண்டலத்தை குறிக்கும் இரண்டாவது நம்பர் துணை மண்டலத்தை குறிக்கும் மூணாவது நம்பர் மாவட்டத்தை குறிக்கும் நானாவது நம்பர் சர்வீஸ் ரூட்டை குறிக்கும் கடைசியா உள்ள ரெண்டு நம்பர் வந்து போஸ்ட் ஆபீஸை குறிக்கும் இப்படி தான் போஸ்ட் ஆபீஸ்ல ஒவ்வொரு போஸ்டையும் இந்த பின் கோட் நம்பரை வச்சு தான் ஒவ்வொரு ரீஜியனா சப் ரீஜியனா மாவட்டமா ஈஸியா பிரிச்சு அந்தந்த அட்ரஸ்க்கு கரெக்ட்டா அனுப்பி வச்சிடுறாங்க சோ இந்த ரீஜியன் கோடலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பின் கோட் நம்பரை பார்த்ததும் அது என்ன ஊர் அதாவது என்ன மாநிலங்கறத நாம கண்டுபிடிச்சிரலாம் ஒரு பின் கோட்ல இவ்வளவு ரகசியம் இருக்கா ஆமா இந்த பின் கோட்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க ஒரே கன்ஃபியூஸ் ஆயிருக்காது இந்த பின் கோட் முறையை கொண்டு வராம இருந்திருந்தா தான் நேரம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் எப்படினா ஒரே பேர்ல ரெண்டு ஊர் இருக்கும் ரெண்டு தெரு இருக்கும் அப்ப நாம அனுப்புற லெட்டர் கரெக்ட்டான அட்ரஸ்க்கு சீக்கிரம் போய் சேர்றதுல சிக்கல் இருந்ததால அத தவிர்க்கிறதுக்கு தான் இந்த பின் கோட் போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற முறையை ஆகஸ்ட் 15, 1972 ல இருந்து இந்தியால கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்டும் லாஸ்டுமான முகவரி தான் இந்த பின் கோட் சரி இப்போ பின் நம்பர் தப்பா இருக்கு இல்ல பின் நம்பரே போடல அப்படினா போஸ்ட் ஆபீஸ்ல என்ன சார் பண்ணுவீங்க பின் கோட் தப்பா இருந்தா என்ன ஏன் பின் கோடே போடலனா என்ன அத அட்ரஸ் இருக்கும்ல அந்த அட்ரஸ் வச்சு கரெக்ட்டான அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுடுவோம் ஒருவேளை அட்ரஸும் இல்ல பின் கோட் நம்பரும் இல்ல ரெண்டுமே தப்பா இருக்கு அப்படினா இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ் அப்படினு போட்டு அத போட்டவர்க்கே திருப்பி அனுப்பிச்சுடுவோம் அதனால இப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது இல்ல நீங்க வேற யாருக்கோ ஒரு லெட்டர் அனுப்புறீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி இந்த பின் கோட் நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்பதான் அதை பிரிச்சு டெலிவரி பண்றதுக்கு எங்களுக்கும் ஈஸியா இருக்கும் நல்ல வேலை சார் நீங்க வந்தீங்க இல்லனா தப்பான அட்ரஸ்க்கு என் பணத்தை சரியா போட்டிருப்பேன் பரவாயில்ல சார் எனக்கு வேற நிறைய டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு நான் வரேன் சார் சார் அது என்னோட பணம் சார் 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 தெளிய தெளியவே கத்துக்கோ தெரிந்ததா